குதிரை ஓட்டுறதுனால அரசர் இவளுக்காக தனியா ஒரு குதிரையை வாங்கி குடுத்துட்டு இருக்காரு போ உனக்குதான் புடிச்சிருக்கா போய் பாருன்னு சொல்ல சரின்னு சொல்லி கிட்ட போய் பாக்குறா நல்லா வெள்ளையா அழகா இருக்குமோ இவளுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அப்படி இங்க நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் மிலாடியோட சர்வன் சொன்னவ நடுவுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லிடுறா எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணால எந்த கெடுதலும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் அவ வெறும் அரசர் மேல மட்டும் ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கா அவ்வளவுதான் மத்தபடி இந்த ஊமன் எங்க நினைச்சு நம்ம வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்ல இவ்ளோ நேரம் நடந்துட்டு இருந்தவங்க திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க பொண்ணு மிலாடிய பாத்தீங்கன்னா இப்போ அந்த பேரை மென்ஷன் பண்றது ரொம்ப முக்கியமோ தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதிங்கன்னா சொல்றாங்க ஏன்னா இது அரசர் அவளுக்காக ஸ்பெஷலா வச்ச பேருன்றதுனால இந்த பேரை கேட்டாலே இவளுக்கு கடுப்பாகுது ஆனா இந்த பொண்ணு சும்மாலாம் எல்லாம் கிடையாது பயங்கரமா ஐஸ் வைப்பா காக்கா தான் வச்சிருக்கா இப்ப இவளுக்கு கோவம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னே ஐயோ ராணி டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போக அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உன்னை சொல்லி குத்தோம்ல அந்த அளவுக்கு எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா மினிக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது கண்டிப்பா அந்த பொண்ணு தான் உமன் ரூலரா இருக்கணும் இதை எப்படியாச்சும் அவர்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு சொன்னவ இந்த சர்வன் பொண்ணு கிட்ட இதுக்கான திட்டத்தை பத்தி ஏதோ காதல சொல்லிட்டு இருக்கா அவ அப்படி என்ன என்ன சொல்றான்றத காமிக்கல ஆனா பின்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இது எல்லாத்தையும் நோட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க அவங்க பார்த்துட்டே வாய்க்குள்ளே எதுவும் முனிக்கிட்டே இருக்கா அவங்க பேசுறத லிப் ரீடிங் எதுவும் பண்றாளா என்னன்னு தெரியல அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா கான்சர்ட் யாங்கோட சவன் இருக்கா இல்லையா அவ அரண்மனைக்குள்ள நடக்கிறத அப்பப்போ வந்து சொல்லுவா அதே மாதிரி இப்பவும் சொல்ல இதுல ஹீரோயினோட விஷயமும் அதாவது மிலாடி ஹீரோயின்க்கு எதிரா பண்ண பிளான் பத்தி சொல்லுவோம் நேரம் அவளை தேடியே போயிட்டாங்க வந்ததும் வராததுமா ரெண்டு பேர் இந்த பக்கம் போங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்கன்னு சொல்லி வரிசையா ஆளுங்களை அனுப்பிட்டே இருக்காங்க ஹீரோயின் எல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம லைட்டா பயப்படவே ஆரம்பிச்சிட்டா பாத்துட்டு கான்சர்ட் யாங்க வந்து நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கே புரியும் பாருன்னு சொல்ல இன்னொரு பக்கம் அவங்க எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க கைக்கு இங்க ஹீரோயினோட பெட் கடில ஒரு பொம்மை மாதிரி கைக்கு கடிக்கதோ அதை எடுத்துட்டு வராங்க அதுல அரசரோட பேரு டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு பில்லி சுனியா மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க அதை பார்த்ததோ ஹீரோயின்கெல்லாம் ஒரு நிமிஷம் ஹார்டே நின்னு போயிடுச்சு கண்டிப்பா இதை நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லி காலில் விழுந்து கதறிட்டு இருக்கா நான் தான் முதலையே சொன்னேன் நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லன்னு நீ எதுவுமே பண்ணல அது எனக்கு தெரியும் உன்னை தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியே மில்லாடியோட ஆளுங்கள்லாம் வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க சரி சரி எல்லாரையும் உள்ள அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு யாங்கோட கையில அந்த பொம்மையை மறைச்சு வச்சுக்கிறாங்க உள்ள வந்ததும் ஹீரோயினக்களை ஒரு பார்வையை பார்த்துட்டு கான்சர்ட் யாங்குக்கு ஒரு வணக்கத்தை வைக்க ஆ போதும் போதுன்ற மாதிரி கொடுத்துட்டு இங்க இப்ப எதுக்கு வந்திருக்கீங்கன்னு இந்த மில்லாடியோட சர்வென்ட்றதுனால எல்லா கிட்டயும் கொஞ்சம் கெத்தா திமிராதான் பேசுவான் என்ன சொல்றா ஓ அதுவா மில்லாடி வளர்த்துட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு பூனை அது மிஸ் ஆயிடுச்சு அது இந்த வழியா தான் சுத்திட்டு இருந்துச்சாமா நான் கேள்விப்பட்டேன் நான் போய் கொஞ்சம் தேடி பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக போமா எப்படியோ எதுவும் கிடைக்க போறது போறது இல்லைன்ற மாதிரி பின்னாடி சிரிச்சுட்டு இருக்காங்க அடுத்து ஹீரோயினை கூப்பிட்டு நம்ம இப்போ இங்க எதுவும் பேச முடியாது கொஞ்ச நேரம் கழிச்சு கொலக்கரைக்கு வந்துரு அங்க எல்லாமே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த சர்வெண்ட் பொண்ணு ரொம்ப கேஷுவலா தேடுற மாதிரி அப்படியே அந்த பெட் கடியில கையை வைக்க ஏதாவது இருந்தா தானே கிடைக்கிறதுக்கு பிளேஸ் எம்டி ஆகிறத பாத்துட்டு முழிச்சிட்டு இருக்கா இதுல வேற யாங்கோட சர்வெண்ட் பின்னாடியே நின்னுட்டு இருக்கா அதை பாத்துட்டு ஐயோ போச்சு இவ வேற குறுக்குறன்னு பாத்துட்டே இருக்காள்னு நினைக்கிறது நல்லாவே தெரியுது கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வர கிட்ட படிக்காரம் பிளாக் பீன்ஸ் சில்வர் நீடுல்னு எதோ சொல்லி குடுக்குறாங்க எல்லாமே உன்னை பாய்சன்ல இருந்து காப்பாத்தும் நீ எப்பவுமே எல்லாமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில்வர் நீடில் வச்சு செக் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் என்ன மாதிரி நீயும் அப்பாவியா இருந்துடாத இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா எல்லாருமே என்ன வீக் பர்சன் சொன்னாங்க ஆனால் நான் ஒன்றும் பிறந்ததுல வீக்கான பொண்ணு கிடையாது இங்கே வந்து ஒரு ஏழு மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது யாரோ எனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்கன்றது எல்லா டைமும் அரசர் இருக்காரு அவர் நம்மள காப்பாற்றுவாருன்னு நினைக்க முடியாது நீ என்ன மாதிரியே ரொம்ப அப்பாவியா இருக்கா ஆனால் தைரியமான துணிச்சலான பொண்ணு நீ என்ன இருந்தாலும் எப்போ எது நடக்குன்றதையே சொல்ல முடியாது எல்லாத்தையுமே ஏற்று வாழ பழகிக்கணும் சோ மனசை அமைதியா வச்சுக்கோ மெடிடேஷன் எல்லாம் சொல்லி ஒரு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மில்லாடியோட சர்வன்ட் எல்லாத்தையும் சொதப்பிட்டு ராணி எனக்கு தண்டனை கொடுங்க அந்த தண்டனையை கொடுங்கன்னு அவளுக்கு அவளே அடிச்சுட்டு இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆ போதும் போதும் நீ கேள்விப்பட்ட அந்த பொண்ணு அரசர் கூட சன்னியம் ஹால்ல இருக்காளாம இந்நேரம் உன் வேலைய நீ கரெக்டா செஞ்சிருந்தேன்னா அவ ஜெயில இருந்திருப்பாளியான்ற மாதிரி எல்லாம் சொல்ல பொண்ணு இந்த பொண்ணு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ராணி இது நமக்குள்ள யாரோ ஒரு ஸ்பை இருக்காங்கன்றது நமக்கு காட்டி கொடுக்கறதுக்காக நடந்ததா வச்சுப்போன்னு சொல்லிட்டு உடனடியா அடுத்த திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி ஹீரோயினும் சன்னியம் ஹால்

நடக்கும் சொல்றாங்களே அதுல உண்மையா அரசரே அப்பாவியா கேட்க இவ என்ன இன்னும் சின்ன பிள்ளை தனமாவே கேள்வி கேட்டுட்டு இருக்காள்னு சொல்லிட்டு அரசர் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு மிலாடி சொன்ன மாதிரியே அவங்க பிளான்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹீரோயினோட குதிரைக்கு எதுவும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் நைட் எல்லாம் தூங்காம நைட் பார்த்தா அந்த விளக்கு மாதிரியே செய்யணும் அரசருக்காக நிறைய வேண்டிக்கணுன்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கா அது அவளுக்கு ஒழுங்கா செய்ய கூட வரல அரசரே அதை பார்த்துட்டு கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து சிஷிகான் இந்த குதிரை பேர் அதை இப்போ வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹீரோயின் எல்லாம் அது மேல சமஜாலியா ரைட் போயிட்டு இருக்கா பாக்கத்துக்காகவே ஒரு பெரிய கூட்டமே வெளியே நின்றுட்டு இருக்கு ஆனா இவ எப்படி சமையா ரைட் பண்றா பாருன்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டோட மொழிதான் மாறி போகுது எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் யாங் வந்து என்ன உன் ஃப்ரெண்டு சூப்பரா ரைட் போறா நீ போக மாட்டியா ஓ உனக்கு தெரியாது இல்ல அப்படின்னு சிரிச்சுட்டே அவள ஒரு மாதிரி டீஸ் பண்ண உடனே ஹீரோயின் வந்துட்டா அது எப்படி எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு ஸ்கில் இருக்கும் நான் ஹார்ஸ் ரைட் பண்றேன்னா அவ பயங்கரமா செஸ் விளையாடுவாள் அவளை பீட் பண்ண இங்க ஆளே கிடையாதுன்ற மாதிரி எல்லாம் புகழ அப்பதான் அவளுக்கு சிரிப்பே வருது இந்த இடத்துக்கு குட்டி பையன் ஜென்சுவும் வந்திருப்பான் அரசர் இவனை பார்த்து நீ ஒரு சைடு போயிட்டு வாயண்டான்ற மாதிரி கேட்க அப்பா அது வந்து நான் சரியா பிராக்டிஸ் பண்ணலையேன்னு சொல்றேன் கான்சர்ட் யாங்க கூட அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கும் அவன் வேணா அனுப்பாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் தான் செஞ்சு நீ பயப்படக்கூடாது சிஷிகா எதுவும் பண்ண மாட்டான் நீ தைரியமா போயிட்டு வான்னு சொல்லு அவனும் சரின்னு சொல்லிட்டு போறான் போன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா சிஷிகா லைட்டா துள்ள ஆரம்பிச்சிச்சு அதுல இவனுக்கு ஒரு வெட்டுக்காயம் வேற வந்துடுச்சு ஆனாலும் அதை பொருட்படுத்தாம ஜெயிஞ்சு ஏறி உட்காந்துட்டான் அடுத்த நிமிஷமே இந்த சிஷிகா மின்னல் வேகத்துல பறக்க ஆரம்பிச்சுச்சு இவனால ஹேண்டில் பண்ணவே முடியல இதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துட்டு இருக்கா பாதி பேரு குதிரை பேர் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க அதுல ஹீரோயின் முன்னாடி சேஸ் பண்ணி போறா இதுல வேற குறுக்கால ஒரு பெரிய மரம் ஒண்ணு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் அந்த சசிகாந்த் மேல தாவிட்டா அது பத்தாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி வேற ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வருது இவளுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியுமா அங்க இருந்து ஜென்ஸ் தூக்கிட்டு குதிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க கூடவே சேர்ந்து இந்த சசிகாந்தும் கீழே விழுது என்னன்னு பார்த்தா ஒரு வேகத்துல உணச்சு வசப்பட்டு அந்த குதிரையை கத்தியை வச்சு குத்திட்டா போல பின்னாடியே அரசர் வர இப்பதான் நார்மல் ஃபார்முக்கே வர ஆரம்பிக்கிறா கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது ஐயோ போச்சு அரசர் பார்த்தா என்ன நினைப்பாருன்ற மாதிரி

ஈஸியா அவளை கொல்ல ஆர்டர் போடுங்கன்ற மாதிரி எல்லாம் பேச அரசர் வந்து என்ன பேசுவீங்க அவ ஜென்ஸோட உயிரை காப்பாத்ததுக்காக தான் அப்படி பண்ணிருக்கா அது மட்டும் இல்ல என்னையும் ஒரு முறை முன்னாடி காப்பாத்திருக்கா அப்படிப்பட்ட நல்ல பொண்ணு ஒருத்த சொல்லிட்டான்றதுக்காக இறக்கமே இல்லாம அவளை நான் கொல்ல முடியுமா நான் அப்படி பண்ண மத்த அரசருக்கும் எனக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு இதா அந்த வழியா வந்த ஹீரோயினும் கேட்டுட்டா மத்தவங்க எல்லாரும் பேசுனது கடைசியில அரசர் பேசுனதுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இதெல்லாம் கேட்க வேதனையா இருந்தாலும் கடைசியில இது எங்கதான் போய் முடியுதுன்னு பாத்துருவோமே மாதிரி தான் இருக்கா இப்படியே ரொம்ப நேரமும் ஆயிடுது எல்லாருமே போயிட்டு போயிட்டாங்க அரசர் மட்டும் ரொம்ப நேரமா தனியா உட்காந்து யோசிச்சிட்டு இருக்காரு கூட ஃபுஜின்ற ஒருத்தர் மிலாடியோட ரிலேஷன் ஒரு டைம் சொல்லியிருப்பான் இல்லையா அவர் மட்டும் பக்கத்துலயே இருக்காரு இதை பார்த்துட்டு எதுக்கு இப்படி ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்கா டயர்டா இல்லைன்னு அரசர் கேக்கா இல்லைன்னு டக்கு டக்குன்னு சொல்லிட்டே இருக்காரு சரிவா பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்லுவோம் இவ்வளவு நேரம் நிக்க கூட திராணி இல்லாம தான் மனுஷன் நின்றுட்டு இருந்திருப்பார் போல இப்ப வந்து தொப்புன்னு விழுந்துட்டாரு இப்போ பக்கத்துல வந்து உட்கார்ந்த மனுஷன் என்ன சொல்லிட்டு இருக்காரு நீங்க சின்ன வயசுல எல்லாத்தையுமே துணிச்சலா செஞ்சீங்க பயம் இல்ல ஏன்னா அப்போ உங்ககிட்ட இலக்கத்துக்குன்னு எதுவுமே கிடையாது ஆனா இப்போ அப்படியெல்லாம் பண்ண முடியாது எல்லா சப்ஜெக்டையும் யோசிச்சு பார்க்கணும் நீங்க இப்போ ஒரு நாட்டோட அரசர் உங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக இந்த ராஜ்யத்தையே அழிக்க போறீங்களான்னு சொல்லி ஹீரோயின்க்கு எதிராக இவர திசை திருப்ப பார்க்கத்தோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் இதுக்கு அடுத்து வர இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் எல்லாம் இதே மாதிரியே மிஸ் பண்ணாமல் பாருங்கள்